தூத்துக்குடியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெற்றது கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் மாணவர்களுக்கான கோடைக்கால நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெற்றது பதினைந்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் கோடைக்கால சிறப்பு ப பயிற்சி முகாம் நடக்குது இப்போ நீச்சல் பயிற்சி பார்த்திங்கன்னா இது பன்னெண்டு நாள் நடக்குது இந்த பன்னெண்டு நாள்லேயும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பாக நாங்கள் நீச்சல் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஃபுல்லும் சுற்றி கடல் ஏரியா இது அதனால் நீச்சல் வந்து பெஸ்ட்டு இதை கற்றுக்கணும் குழந்தைங்க நீச்சல் கற்றுக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா பசி எடுக்கும் அதனால் வந்து நல்லா குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த நீச்சல் பயிற்சி வந்து எல்லாம் குழந்தைங்களும் கற்றுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவிழா போகிறாங்க சுற்றுலா போகிறாங்க அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ இன்சிடென்ட் நடக்குது அதனால அவங்க வந்து தன் உயிரை வந்து தான் காப்பாற்றிக்கணும் அதனால் இந்த நீச்சல் பயிற்சி முகாமில் கலந்து எல்லாம் சிறப்பாக வந்து நீச்சல் பயிற்சி கற்றுக்கணும் ஸ்விம்மிங் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் ஸ்விம்மிங் கற்றுட்டா ஸ்டடிஸும் உங்களுக்கு நல்லா வரும் பாடி ஃபிட்னஸும் எல்லாம் நல்லாயிருக்கும் ஸ்விம்மிங் கற்றுக்க ரொம்ப யூஸ் ஏன்னால் நம்ம இப்போ கடலை யாராச்சும் நீண்டிட்டு இருக்கும்போது அலை வந்து அவங்கள அடிச்சிட்டு போகும்போது நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கும் நான் ஸ்விம்மிங் பழகிட்டேன் இங்கே வந்து எனக்கு எனக்கு ஜாலியாக இருந்துச்சு